ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தலச்சேரி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. அந்த வியூஸ்க்காண்டி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ் ஃபுட்டுலாம் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்குனாங்க. நான் போய் இறங்கி மெனுவை எடுத்து கையில் வச்சு ஆர்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு புடி பிடிக்கலான்னு எடுத்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலான்னு நான் ஆர்டர் பண்ணால் தான் அவங்களுடைய பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பார்த்து பார்த்து செஞ்ச ஸ்பெஷல் பாஸ்மதி ஸ்ப்ரை பிரியாணின்றாங்க, உடனே கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுன்னு நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு கிரில் சிக்கனை ஆர்டர் பண்ணி அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு. பக்கா அதோட அவங்க வச்சுருந்த ஸ்பைஸியான ஸ்ப்ரெட் மசாலாலாம் அதில் அப்படியே மெனுவாகி அப்படியே ஸ்ப்ரெட்டாகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் அதை சாப்பிட்டுட்டே அப்படியே என்னுடைய பாஸ்மதி ரைஸில் உள்ள சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட சிஸ்வான் சிக்கன் எக் நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. லாலிபாப்பாக இருக்கட்டும், அவங்களோட சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், அவங்களோட சிஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதை விட அதுக்கு எக் நூடுல்ஸ் சிஸ்வான் எக் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அவங்க கொடுத்த டொமேட்டோ கெச்சப் அவங்களாவே ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்டில் அது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டில் அவுட் ஆஃப் கெச்சப்பாக தான் இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்க டொமேட்டோவில் வந்து கெச்சப் ரெடி பண்ணியிருக்காங்க, அதோட டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு சுவிச்சியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் அவங்களுடைய பட்டர் நான் வந்தோன்னா பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட்டர் சிக்கன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸுக்கு ஏற்ற குவான்டிட்டி இல்லை, டேஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏதோ ஆர்டர் பண்ணியாச்சுன்ட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் இது முடிக்க சாப்பிட்ட இடத்துல உள்ள பட்டர் நான் மாதிரி இதோட டேஸ்ட்டு இல்லை. இதோட டேஸ்ட்டு வந்து அவ்வளோக்கு ஒருத்தும் இல்லை அதோடய குவான்டிட்டி வைஸுக்கு. மற்றபடி அவங்களுடைய சிஸ்வான் நூடுல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய கிரில் சிக்கனாக இருந்துச்சு, ஸ்பைஸியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட் நல்லாவும் இருந்துச்சு. அவங்களுடைய நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இருந்துச்சு, அதோட டேஸ்ட் அவ்வளோக்கு இல்லை. அது நைட் நேரங்களனால செமிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி குடிச்சது தான் செவன் அப் அந்த பெப்சி அண்டு கோக்கு. சிஸ்வான் எக் நூடுல்ஸோட ஸ்பைஸ் வந்து அப்படியே இருந்துச்சு நாக்கில் கை கழுவுனதுக்கப்புறம். அதோட முடிஞ்சிருச்சுன்ட்டு பில்லை எடுத்து பார்த்தா அவங்களுடைய அமௌண்ட் வைஸ் அந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கும் ஒருத்தே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்தாச்சடா கொடுத்தானே ஆகணும்னு இருந்தேன். அப்புறம் அவங்களோட சிஸ்வான் ரைஸோட இது வந்து என்ன என் மனசுலேயே இருந்துச்சு. நீ கல்லாட்டை அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன்.